நான் வந்து சென்னை 20s ஆடிஷன் பண்ணதுனா நான் சொல்ல நான் எப்படி ஆடிஷன் பண்ணேன் ப்ளீஸ் சொல்லுங்களேன். இப்போ இவங்க எல்லாம் வந்து ஆடிஷன்ஸ்க்காக தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அதில் நம்ம 100% கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ சென்னை 28 வந்து ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு கவிதை சொல்கிற மாதிரி ஒரு சீனு, அதை வந்து நாளைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போகிறேன். இதுதான் சீன். ஸோ நாங்கள் வந்து வெங்கட் பிரபு அவரோட ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இதே இல்லை, எல்லாரும் இதே டைலாக் சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் புதுசாக சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மரத்தில் இருக்குது காய், மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா, இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். மேடம் நீங்க நம்ப மாட்டீங்க, இதனாலதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது படத்துல நடிக்க. நான் வெங்கட் பிரபுவை தப்பா நினைக்கிறதா? நம்ம இதை கான்ஃபிடண்டா பண்ணுவோம், ஏன்னா இது டைலாக்லேயே இல்லை. ஆக்சுவலாக அதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மக்கள்லாம். ஸோ ஹாப்பி அபவுட் இட். அதுதான்